வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, ஓணம் சத்தியால எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச அடப்பிரதமன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க இதே மாதிரி அடை பாய்ச்சத்துக்கு பண்ணுற அடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து கிடைக்கும் இப்படி அந்த பேக்கெட்லேயே வந்து ரைஸ் அடை மைதா அடை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும் நம்ம ரைஸ் அடை தான் வாங்கணும் மைதா அடை வாங்காதீங்க அது டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ரைஸ் அடையாக கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இது வந்து இரநூறு கிராம் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோக்கான இருக்கும் சின்ன பீஸு பெரிய பீஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்கும் ரொம்ப பெரிய இருக்க பீஸை வந்து நம்ம இப்படி கையாலே வந்து உடச்சி வந்து போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சு ஒரு இருபது நிமிஷங்கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து மூணு தேங்காவை திருகி அந்த திருகின தேங்காவை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கோங்க அதிலிருந்து ஒரு கப் வந்து தேங்காய் பால் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒன்றாவது பால்ன்னு சொல்லுவாங்க இப்போது அதே தேங்காயில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க அதிலிருந்து ரெண்டு கப் வந்து பால் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ரெண்டாவது பால்னு சொல்லுவாங்க இப்போது அந்த ரெண்டாவது பால் எடுத்து அதே தேங்காயில் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க அதில் இருந்து ஒரு நாலு கப் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மூணாவது பால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதே மாதிரி ஒன்றாவது தேங்காய்பால் ரெண்டாவது தேங்காய்பால் மூணாவது பால்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க ஒன்றாவது தேங்காய் பால் வந்து ஒரு கப் வச்சுருக்கேன் ரெண்டாவது தேங்காய் பால் வந்து ரெண்டு கப் வச்சுருக்கேன் மூணாவது தேங்காய் பால் வந்து நாலு கப் வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ மண்டவெல்லத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கரைச்சி அதில் தூசி மண் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு நாலு கப் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இது கேரளா மண்டை கருப்பு கல்லலும் இருக்குது நம்ம வீட்டில் எந்த மண்டவெல்லம் யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு கருப்பு திராட்சை ஒரு ஆறு ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் வந்து லைட்டாக வந்து க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாயசம் பண்ண போகிற பாத்திரத்தை வந்து ஹீட் பண்ணுறேன் இது நல்ல சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யும் ஊற்றுறேன் நெய் வந்து சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை வந்து போட்டுக்கலாம் இது வந்து லைட்டாக கலர் மாறினோடனே திராட்சையும் போட்டுக்கலாம் நான் ஏன் கருப்பு திராட்சை யூஸ் பண்ணுறேன்னா ப்ரௌன் கலர் திராட்சையில் வந்து லைட்டாக புளிப்புத்தன்மை இருக்கும் ஆனால் கருப்பில் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அதனால தான் நான் வந்து கருப்பு திராட்சை யூஸ் பண்ணுறேன் நம்ம வீட்டில் என்ன இது இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து அது கலர்லாம் மாதிரி வறுபட்டுச்சு இப்போ அதை எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ அதே இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சு மண்டவள்ளத்தையும் ஊற்றிடலாம் ஸ்டவ் வந்து ஊற்றும் போது லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா மேலே தெரிக்கும் இப்போ வந்து நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இதே மாதிரி நல்லா கொதித்த உடனே லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அடையை போட்டுக்கலாம் ஊற வச்சுருந்த அடை இருக்கும்ல அதை போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த அடை வந்து அந்த பாகிலே வந்து நல்லா வேகணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸாக்ட் அடைப்பாயசத்தோடய டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நான் வந்து இரநூறு கிராம் அடையை எடுத்திருந்தேன் இதுக்கு நான் வந்து ஐநூறு கிராம் வந்து மண்டபளத்தை யூஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து எக்ஸாக்ட் ஸ்வீட் ரேஷியோ அப்படின்னா இரநூறு கிராம் வந்து அடைக்கு வந்து கரெக்டாக நானூறு கிராம் வந்து மண்டவளத்தை யூஸ் பண்ணாலே போதும் அதுவே வந்து கரெக்டான ஸ்வீட்டாக எல்லாருக்குமே வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஒருவேளை ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தால் மட்டுமே வந்து ஐநூறு கிராம் வந்து மண்டபளத்தை யூஸ் பண்ணிங்க இல்லைனா வந்து கரெக்டாக இரநூறு கிராம் அடைக்கு நானூறு கிராம் மண்டவளத்தை யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து நம்ம திக்காகிற வரைக்குமே வந்து நல்லா வேக வைக்கணும் பாருங்க இப்போ இது வந்து நல்லா திக்காயிட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்காகிற வரைக்குமே வந்து நம்ம நல்லா வேக வைக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடைசியே எடுத்து வச்சுருந்த நாலு கப் தேங்காய் பால் இருந்துச்சுல அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்க இது வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அந்த தேங்காய் பால் அந்த பாகு எல்லாமே எல்லாத்துலேயும் சேர்ந்து அந்த அடை வந்து நல்லா வேகணும் இப்படி அந்த தேங்காய் பால்லே அந்த அடை வேகும்போது தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுமே வந்து நல்லா திக்காகிற வரைக்குமே வந்து நல்லா வேக வைக்கணும் அந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி திக்காகும் அது வரைக்குமே வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ அந்த அடை எல்லாமே வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கிட்ட நல்லா குக் ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த தே தேங்காய்ப்பால் இருக்க தண்ணி எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகி ஓரளவுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சி ஆகிட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த ரெண்டு கப் ரெண்டாவது தேங்காய் பால் இருக்குல்ல அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இதையுமே ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேம்ல கொண்டு போயிடாதீங்க அடை வேகிறதுக்கு வந்து ரொம்ப ஆகும் பாருங்க இதேமாரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு மெதுவாக வந்து அந்த அடையை வேக வைங்க பாருங்க நல்லா வேக வச்சுக்கோங்க இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டேங்கிறோம் எப்போவுமே மிக்ஸ் பண்ணணுன்னுல இடையில வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இது லைட்டாக கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காவை லைட்டாக வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க நம்ம ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாமே யூஸ் பண்ணும்போது நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதுலேயுமே வந்து கெமிக்கல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் எப்பவுமே வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் இப்போது நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையே போட்டுக்கலாம் கூடவே வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பொடியும் போடுறேன் மீன்ஸ் ஜிஞ்சர் பவுடர் அதையுமே போட்டுக்கிறேன் கூடவே வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு வந்து உப்பையும் போடுறேன் நம்ம எந்த ஸ்வீட் பண்ணாலுமே வந்து ஒரு பிஞ்சு உப்பு போட்டால் வந்து அந்த ஸ்வீட் எல்லாமே பேலன்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட் தரும் இப்போ அந்த உப்பையும் போட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பாருங்கள் இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா திக்காகட்டும் அது வரைக்குமே வந்து நல்லா வேக வைக்கலாம் நம்ம பாருங்கள் எனக்கு வந்து ரெண்டாவது ஊற்றின பால் எல்லாமே வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சி ஆகிட்டு அந்த அடையுமே வந்து நல்லா வெந்திருக்கு இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் ஒருவேளை வந்து உங்களுக்கு அடை வேகலை உங்கள் கையில் தேங்காய் பாலுமே வந்து காலி ஆகிட்டுனா நம்ம வீட்டில் பசும்பால் இருந்துச்சுன்னா அந்த பசும்பால் எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் பசும்பாலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிடுங்க எப்படி வந்து நம்ம பால் ஊற்றி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி அந்த பசும்பால் ஊற்றி வேக வச்சுருங்க நம்மளுக்கு வந்து அடை வந்து நல்லா வெந்து டேஸ்டியாக வந்துடும் இப்போ எனக்கு வந்து அடையெல்லாம் நல்லா வெந்துருக்கு பாருங்கள் இப்போ நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்திருந்த ஒரு கப் தேங்காய் பால் வந்து ஊற்றிருந்தேன் இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த பால் ஊற்றினப்புறம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது லைட்டாக பாயில் ஆனாலே போதும் அதனால் லைட்டாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து கைவிடாமல் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வாங்குகிற அடையை பொறுத்தே வந்து நம்மளோட குக்கிங் டைமு டேஸ்ட்டு எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும் அதனால் நல்ல அடையாக பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி நல்ல தேங்காய் பால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய தேங்காய் பால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நம்ம வந்து பா மண்டவெல்ல பாகலே வந்து அந்த அடையை வந்து வேக வைங்க டைம் ஆனாலுமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க எனக்கு வந்து நல்லா வந்து எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த அடைப்பாயசம் வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்